ஹலோ கைஸ் வெல்கம் டு போக்கிமான் மாரோஜி ப்ரோ ஃபிரண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிடிச்சனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே ஃபோர்த் ஜிம்ல வந்து டிபீட் பண்ணி ஆயிடுச்சு நாம இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரூட்டாக போக போகிறோம் ஸோ நம்ம கேட்குள்ளே போயிடலாம் அடுத்த ரூட்க்கு நம்ம போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நானோட போக்கிமான்ஸை காட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செமிசைடு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டைப் போக்கிமானோட மூவ்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து ஆர்ச்சன் ட்ராகன் ஃப்ளைங் டைப் போக்கிமான் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூவ்ஸ்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிவோட் இதோட வாட்டர் டைப் போக்கிமான் இதான் பார்த்தீங்கன்னா இதோட மூவ்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைய என்கிட்ட த்ரீ போக்கிமான்ஸ்லாம் எடுக்க போக போக போக்கிமான்ஸ் பிடிப்பேன் பிடிக்கலாம் இப்போ நம்ம ஓகே அவர் சரண் வந்துட்டாரு அவர்கிட்டயும் போல்ட்டு பேட்ச் இருக்கான் ஸோ பேடல் கூப்பிட்றாரு ஸோ பேடல் பண்ணுவோம் என்னென்ன போக்கிமான்ஸ் ஃபுல் வந்து நாலு போக்கிமான்ஸ் யூஸ் பண்ண போகிறாரு ஃபர்ஸ்ட் எதை பண்ணி லிப்பேட் தான் யூஸ் பண்ணுறாரு நானோட சிமிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுறேன் ஓகே ஃபைட் ஃப்ளேம் பர்ஸ்ட் ஓகே பார்த்தீங்கன்னா ஒன் கிட் கோ பேரல் ஜெயிச்சாச்சு ஸோ இப்போ லெவல் தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா என்னோடய சிமிஸ்ட்ரி போயிடுச்சு ஸோ இப்போ நான் என்னோடய ஆர்ச்சன்டாக யூஸ் பண்ணலாம் ஸோ டிவாட் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ வெளியே வா டிவாட் அப்படின்னா பேன் போர் யூஸ் பண்ணுறாங்க நான் ரேசர் செல் யூஸ் பண்ணுறேன் ஓமே காது அப்படின்னா அவேர் பண்ணிச்சு ஸோ மறுபடியும் ரேசா சார் ஸோ மறுபடியும் அவேர் பண்ணிச்சு அதோட பைட் யூஸ் பண்ணுது மறுபடியும் ரேசா சார் ஸோ ஓகே ரொம்ப கம்மியாகலை இப்போ மறுபடியும் ரேசா சார் யூஸ் பண்ணுவோம் ஸோ அவ்வளோ தான் டிஃபிட் பண்ணி ஆயிடுச்சு பேன் போர் டிஃபிட் பண்ணி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சர்வைன் யூஸ் பண்ணுது நான் கீப் பேட்லிங்கே பண்ண போகிறேன் ஐயோ ஓகே மறுபடியும் ரேசா சார்லேயே பண்ணுவோம் அதோட லிஃப்ட் ஒன்னோட கூட பண்ணலான்னு இருந்துச்சு மறுபடியும் ஓகே இப்போ ரிவெஞ்ச் யூஸ் பண்ணி பார்க்கலாம் லிஃப்ட் ஒன்னோட யூஸ் பண்ணிடுச்சு ஸோ நல்ல வேலை டிஃபிட் ஆகலை இப்போ ஓகே ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் பள்ளி வாங்கியாச்சு இப்போ லெவல் தேர்ட்டி ஃபோர் அட்டன் பண்ணிடுச்சு இன்னொரு ரெண்டு லெவல் போனால் போதும் என்னோடய டிவாட்டை இவால்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பண்ணால் டிவாட்டு தான் வந்து இவால்வ் பண்ண போகிறோம் அந்த சாமரத்தை நம்ம இவால்வ் பண்ண போகிறோம் இப்போ ட்ராங்குவில் யூஸ் பண்ணுறாங்க நானும் ரிவெஞ்ச் யூஸ் பண்ணுறேன் ஸோ ரூல்ஸ் வேறு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அவர் டேங்க் ட்ராங்குவில் வேறு மறுபடியும் ரிவெஞ்ச் ஓகே ஓகே டிஃபிட் பண்ணி ஆயிடுச்சு 2600 போக்கி தலைச்சு கொடுத்துருக்காரு ஸோ இப்போ எல்சா வராரு எல்சா வராங்க லெட்ஸ் கோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர் இருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன் இன்னோவா சாம்பியன் லைஃப் சுட் பி என்ஜாய் ஹூ இஸ் திஸ் மேன் ஆல்டர் த நோவா சாம்பியன் ஓகே அயோத்தா ட்ரீ மார்க் ஒரு குவைட் அச்சீவ்மெண்ட் இன் பர்சன் மை நேம் இஸ் ஆல்டர் ஓகே அவர் சொல்கிறாரு நான் தான் வந்து ஆல்டர் நான் வந்து இன்னோவா வர சாம்பியன் அப்படின்னு சொல்கிறாரு ஐம் சரண் ஃப்ரம் நியோமா டவுன் பிகேம் த சாம்பியன் ஓகே பார்க்கலாம் யார் சாம்பியன் ஆகிறான்னு லாஸ்ட்டில் தான் தெரியும் எப்படி இருந்தாலும் நாம் தான் சாம்பியன் ஆக போகிறோம் இதுக்கு மேலே என்ன டவுட் ஸோ கோல் போக்கிமான் ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ பேடல் தான் நினைக்கிறேன் ஓகே பேடல் போக்கிமான் பேடல் ஸோ அந்த ரெண்டு பசங்களை வந்து நம்ம கூட பேடல் பண்ண சொல்கிறாங்க ஓகே சரண் வந்து ஹீல் பண்ணிட்டாரு நல்ல வேலை ரெண்டு பொக்கியல் ரெண்டு பசங்களும் என்ன போய் யூஸ் பண்ணுவோம் ஸோ ரெண்டு பேருமே 77 தான் யூஸ் பண்ணுறாங்க லெவல் 26 இருக்குது ரெண்டு பேருமே நம்மளுக்கு லெவல் 35 இருக்குது ஓகே நான் வந்து வேறு பொக்கியமாக சுவிச் பண்ண போகிறேன் அதாச்சும் என்னோடய டிவோல்ட் வந்து சுவிச் பண்ண போகிறேன் என்ன பண்ணலாம் ஓகே ஃபோர் ஷோட் யூஸ் பண்ணியிருக்கு அதான் சரணோட பொக்கியமான் ஃபெயிண்ட் ஆடும் இருக்கே ஸோ நாம் பார்த்தீங்கன்னா ஆக்வா ஜெட் யூஸ் பண்ணி பார்க்கலாமா ஸோ வாட்டர் பால் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுவும் எடுத்துகிற மேலே ஓகே வாட்டர் பால்ஸ் எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரில ஓகே அதுவும் எஃபெக்டிவாக இருக்குது மறுபடியும் அது ஹீல் ஆகிடுச்சு அவ்வளோதான் லிப்பேர் வந்து டிஃபிட் பண்ணிட்டாங்க அந்த பசங்க ஸோ நமக்கு வந்து நல்ல வேலை ஸோ அவர் பண்ண பேன் ப்யூர் யூஸ் பண்ணுறாரு நான் மறுபடியும் வந்து வாட்டர் பால்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன் கடகம் டிஃபிட் பண்ணுறோம் ஸோ அவ்வளோ தான் டிஃபிட் பண்ணியாச்சு இப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போல ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் யூஸ் பண்ணிருக்கு ஆனால் ரொம்பலாம் கம்மியாகல ஸோ நான் பண்ணினா மறுபடியும் ஆக்வாச்செட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்வாச்செட் ஸோ டிபிட் பண்ணி ஆயிடுச்சு லெவல் 30 ஓகே லெவல் 34 தான் இருக்குது ஓகே ஒரு பக்கம் நல்ல பிளாக்டிங்ஸ் ஓகே இந்த வீடியோவில் நம்ம எப்படியாச்சும் நம்ம போக்கியமான இவால்வ் பண்ணணும் ஸோ டிவாட்டை இவால்வ் பண்ணணும் தட்ஸ் மை டெஸ்டினி இன் திஸ் வீடியோ ஓகே சரி என்ன பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க எல்சா அவரை நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் கூட எல்லாரோடமும் பார்த்தீங்கன்னா பேடல் பண்ண போகிறோம் பேடல் பண்ணி நம்ம போக்கியமான இவால்வ் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னையோட சேலஞ்ச் இந்த வீடியோவோட சேலஞ்ச் ஸோ பார்த்தீங்கன்னா டிவோட்டை வந்து ஹீல் பண்ணிக்கலாம் ஹீல் பண்ணி ஆச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கண்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறேன் அவ்வளோ தான் 35 ஆகிடுச்சு இன்னும் ஒரே ஒரு லெவல் தான்
ஒரு 11 ஆகிட்டு தான் அவள் தான் இவ்வளோ பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இப்போ டிவார்ட்டை நான் ஸ்விட்ச் பண்ண போகிறேன் அதாச்சு ஸ்டார்டிங்கில். அப்புறம் இந்த கேமில் லைட்டை சேவ் பண்ணிப்போம், வருமுன் காப்போம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தராக டிவிட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு தான் எங்கள் செஃப் தான். என்ன பைமான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. 3 பைமான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பைமான் பேன் சீல். ஓகே, டிவார்ட் வச்சு ஈஸியாக தோக்க அடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ வாட்டர் பால்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, 1 இட்கோ தான். ஓகே, 1 இட்கோ தான் நம்ம நினச்ச மாதிரி ட்வீட் பண்ணி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் சேஜ் யூஸ் பண்ணுறாங்க. நான் அதே பக்கம் யூஸ் பண்ணுறேன் பேன் சேஜ். ரேசார் செல் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, கம்மியாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ரேசார் செல்லாம். ஸோ வாட்டர் பால்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம், ட்வீட் பண்ண முடியுமா முடியுமா முடியுமா. ட்வீட் ஆகிடுச்சு, 299 ஸ்பீக் அடிச்சிருக்கேன். இப்போ பேன் போர் நான் கீ பேட்லின் தான் கூட போகிறேன். ஸோ மறுபடியும் இப்போ ரேசார் செல் சே. இப்போ மறுபடியும் ரேசா செல். ஓகே, ரிவெஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ வாட்டர் கன் யூஸ் பண்ணியிருக்கு. ரிவெஞ்ச் யூஸ் பண்ணி டக்குன்னு டிபிட் பண்ணுவோம். ஓகே, டிபிட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நாம் இந்த இதுக்குள்ளே தான் போகிறோம், இந்த புஷ்குள்ளே அதாச்சும் இந்த கிராஷ்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கர் இருக்காங்க. பேக் பேக்கர் லோயிஸ் மியூனா வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து என்னோடய டிவாட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ ரேசா செல் யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது. ஓகே, 1 இட்கோ டிவிட் பண்ணி ஆடிச்சு. அவ்வளோதான், ஒரே ஒரு பைமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ஒரு போக்கிபால் இருக்குது. என்ன இருக்குது? ஓகே, கிரேட் பால் கடிச்சிருக்கு. ஒரு போக்கிமான் வந்து அப்பியர் ஆகுது. மின்கினும் அப்பியராக இருக்குது. ஓகே, அடிச்சு தூக்கம். ரேசா செல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, டிவிட் பண்ணி ஆச்சு. 1 இட்கோ 1 இட்கோ. ஆ, ஒரு ஸ்டெப் கூட வைக்கல அதுக்குள்ளேயா? பார்த்தீங்கன்னா மறுபடியும் மின்கினோ தான் அம்பையராக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் மின்கினோ நிறைய பிடிக்கலாம் போல். ஸோ நான் வந்து டிவெஞ்ச் யூஸ் பண்ணுறேன், பழி வாங்க போகிறேன். ஓகே, பழி வாங்கியாச்சு. ஓகே, மறுபடியும் நல்ல வழி. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரப்பீஸ் வந்து அப்பையராக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் ட்ரப்பீஸ் வந்து அப்பையராகும். ட்ரப்பீஸ் பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கிறவங்க இங்கே வாங்க. மின்கினோ பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கிறவங்க கூட இங்கே வாங்க. ஓகே, ரன் கொடுத்துடலாம். இப்போ மெயினாக நான் வந்து ரிப்பிள் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அதான் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ட்ரைனர்ஸ் வச்சு நம்ம லெவலப் ஆகிக்கலாம். ஸோ போக்கிமான் வச்சு நம்ம லெவலப் ஆகணும்லாம் கிடையாது. இல்லை ட்ரைனர்ஸ் வச்சு நம்ம லெவலப் பண்ணுறோம். என்ன போக்கிமான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, அப்படின்னா பால்பிடோட். ஓகே, பால்பிடோட் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஓகே ரேசா செல் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, டிவிட் பண்ணி ஆடிச்சு. 1 இட்கோ 1 இட்கோ. இங்கே ஒரு போக்கி பால் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரிவைவ் கடிச்சிருக்கு. உள்ளே பார்த்தா இன்னொரு ஒரு போக்கி பால் இருக்குது. என்ன இருக்குது? ஓகே, சிங்க் கடிச்சிருக்கு. சரி, இவடு கூட பார்ப்போம். ஓகே, பேடல் பண்ணுறாரு. என்ன போக்கி மான் யூஸ் பண்ண முடியும்? ஸோ 2 போக்கிமான்ஸ் தருமக்கா யூஸ் பண்ணுறாரு. நல்ல வேறு நம்மகிட்ட டிவோர்ட் இருக்குல்ல. ஆக்வாஜெட் யூஸ் பண்ணுவோம். டிபிட் பண்ண முடியுமா? மறுபடியும் மன்னிக்கோ. ஓகே, மறுபடியும் தருமக்கா தான் யூஸ் பண்ணுறாரு. மறுபடியும் மன்னிட்கோ தான் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் வாட்டர் பால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாட்டர் பால்ஸ் மன்னிட்கோ. எத்தனை தடவை? இப்போ வந்து இவடு கிட்ட போட்டி பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சேரானும் எல்சாவாக இருக்காங்க. அவங்க போக்கியமான எவ்வளோ பண்ணாமல் வரப்போகிறதா இல்லை. ஸோ சிக்கலி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் எந்த வாட்டி யூஸ் பண்ணுறேன்? ஸோ ஆக்வாச்சி யூஸ் பண்ணி பார்ப்போம். டிஃபிட் ஆகல, கம்மியாக தான் இருக்குது. ஐயோ, வேர்ல்ட் வின் கார்டு யூஸ் பண்ணிடுச்சே. இப்போ நான் சிமிஸ் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சே டிஃபிட் பண்ணுறோம். ஸோ ஃப்ளேம் பர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், 1 இட்கோ 1 இட்கோ கிடையாது. ஹார்டான் பேர். ஸோ இவங்க கூட ஓகே, இவங்க வந்து பேடல் பண்ணல. இவங்க கூட பார்ப்போம். இவங்களும் வந்து பேடல் பண்ணல. இவங்களும் பேடல் பண்ணல. ஸோ இந்த குளோன் கூட பார்ப்போம். ஓகே, நம்ம கூட பேடல் பண்ணுறாங்க. வேர்ல்ட் பேடி யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சோன்னு தான் இருக்குது. அது வந்து போயிடுச்சுன்னா நம்ம வந்து லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட ப்ரொடக்ட் பண்ண யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ வாட்டர் பால் யூஸ் பண்ண போனேன், டிபிட் பண்ண முடியுமா? ஓகே, அவன் 1 இட்கோ கிடையாது. ஸோ அதை விட பாய்சன் சாப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ரேசா செல் மறுபடியும் ப்ரொடக்ட் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ ரிவெஞ்ச் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அகைன் டிஃபென்ஸ். ஓகே, டிபிட் பண்ணி. ஐயோ ஐயோ, ரிவெஞ்ச் ரொம்பலாம் இல்லையே. ஸோ மறுபடியும் அதே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த தடவை வந்து ட்வீட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே, ட்வீட் பண்ணி ஆடிச்சு. நான் வந்து ஹெச்பி கணக்கில் நான் ரிவெஞ்ச் யூஸ் பண்ணேன். எதுக்கு தேவையில்லாமல் அடுத்த மூஸ்ட் யூஸ் பண்ணுவோன்ட்டு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் வேல் பற்றி இப்போ வந்து ஆக்வாச்செட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மறுபடியும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கு. மறுபடியும் ஆக்வாச்செட். ஓகே, ட்விட்டாக மறுபடியும் அதுவெல்லாம் பாய்சன் ஆகல. ஸோ மறுபடியும் ஆக்வாச்செட் யூஸ் பண்ணி ட்விட் பண்ணிடலாம். ஏன்னா பாய்சன் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ ட்விட் பண்ணி அடிச்சு போய்
ஓகே, இன்னும் ஒரே ஒரு பேடல் தான், ஒரே ஒரு பேடல். ஹால் டேடி பற்றிக்கு பேடல் பண்ண மாட்டாங்க. ஸோ மேலே எடுக்கிட்ட அந்த மிஷனுக்கு போய் பார்ப்போம். ஓகே, பேடல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நம்ம போக்கியமான இவால்வ் பண்ண மீடியட் தான். ஸோ பிரின்சல் யூஸ் பண்ணுறாங்க, நானோட டிவாட் யூஸ் பண்ணுறேன், ஆக்வாஜெட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒன் இக்கோ, அவ்வளோதான். போக்கியமான இவால்வ் பண்ண போது அதுக்கு முன்னாடி என்கோர் கற்றுக்கிட்டதா சொல்லுது, நான் வந்து கற்றுக்க மாட்டேன். என்கோர் வந்து ஃபர்கட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் பிரின்சல் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து என்னோடய ஆர்ச்சனஸ் ஆர்ச்சர் எலக்ட்ரிக் டைப்புக்கு பண்ணாச்சு. சரி, ஏதோ ஒன்று பண்ணாம ஏன்ஷியன் பவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ராப் டைப் மூவ், ஓகே ஓகே, டிவிட் பண்ணியாச்சு, ஒன் இட் டூ, அவ்வளோதான், டிவிட் பண்ணிட்டோம். இப்போ இவால்வ் ஆகும் தருணம். பார்த்தீங்கன்னா என் போக்கிமான் இப்போ டிவாட்டாக உருமாறுது. ஓகே, எவல்யூஷன் சக்ஸஸ்ஃபுல், உருமாறியாச்சு. இப்போ சாம்ராட்டை உருமாறிடுச்சு. இப்போ ஸ்லாஷ் வந்து கற்றுக்கிட்ட சொல்லிது, நான் வந்து நோ 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 ஸ்லாஷ். ஓகே, யூ ஆர் த பெஸ்ட். ஓகே, பண்ணால் எலக்ட்ரிக் கிட்டர் நம்ம கொடுத்துருக்காரு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓ, ப்ராப். ஓகே ஓகே, அந்த ப்ராப் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்ச்சனை வந்து நான் ஃபஸ்ட்டில் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதை வந்து எப்படியாச்சும் உருமாட்டிடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால தான் திஸ் வே நவ் டு காண்டாக்ட் ஹிம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கும் வந்து ஃபோன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளேக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சின்ன பிரிட்ஜை வந்து கீழே இறக்கணும், இறக்குன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை வேறு கீழே இறக்கிட்டாங்க. நாம் இனிமேல் இதில் போக வேண்டிட்டான். ஐ ஹாவ் அ டிவி கிட், ஸோ ஐ ஹாவ் காட் கோ. ஓகே, டிவியில் ஏதோ ஒரு ஷோ வந்து அட்டன் பண்ணுறாங்க போல், அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ நாம் வந்து போகலாம், ஈவன் அகெயின்ஸ்ட் சாம்பியன். எ பிரிட்ஜ் பி மீனிங்லெஸ், பிரிட்ஜஸ் கனெக்ட் த வேர்ல்ட். கரெக்டான், கரெக்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிப் டீவில் ட்ரா பீச்சில் இருக்கும். இவங்க கிட்டே பேசி பார்க்கலாம், பேடல் பண்ணுறாங்களா இல்லை பேடல் பண்ணலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில போக்கியமான்ஸ்லாம் அப்பியர் ஆகும், அதாச்சும் ஒரு மாறி வரும். நீங்களே பாருங்களேன், நம்ம லைட்டாக ஸ்லோவாக பண்ணிப்போம். ஓகே, ரிப்பிளும் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அங்கே போய் நீங்கன்னா போக்கியமான வரும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்லெட் வந்து வந்திருக்கு. ஸோ நான் இதை பிடிக்கலான்னு இருக்கேன். டக்லெட், டக்லெட் இல்லை ஆப்லெட் மாதிரி இருக்கு. ஸோ பார்த்து வாத்து, இது வந்து ஒரு ஐஸ் டைப் போக்கியமான். ஸோ எனக்கு பிடிச்சிங்கன்னா ஃப்ளைங் டைப் போக்கியமான். ஸோ நான் இப்போ வந்து ட்ராகன் ப்ரெட் யூஸ் பண்ணுறேன், அது மறுபடியுமா. ஸோ இப்போ இதை பிடிக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பேக் போக்கி பால்ஸ் பிடிச்சி ட்ரைனிங்லாம் பண்ண போகிறதில்ல. போக்கிஸ்க்காக நான் வந்து பிடிக்கப்படேன். ஸோ பிடிக்க முடியுமா, 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 முடியுமா? ஓகே, பிடிச்சாச்சு, பிடிச்சாச்சு. போக்கி பால் வச்சு நம்ம பிடிச்சிடலாம். வாட்டர் அண்ட் ஃப்ளைங், ஐயோ ஐஸ் டைப்புன்னு தப்பு கணங்க பார்த்தோன்னா. ஓகே, இவங்க கூட பேசி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இதில் போய் நின்றீங்கன்னா ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். ஓகே, கிளே பதிச்சுறாங்க. இப்போ நம்ம ஸ்லோவாகவே போகலாம். ஸோ இங்கே ஒன்று எடுக்கிறது சொன்னிப்போம். ஓகே, ஜீனியஸ் ரிங் கிடச்சிருக்கு. ஓகே, மறுபடியும் ஸோ மறுபடியும் கீழே ஒன்று அப்பியரே இருக்கு. கிளவர் ரிங் கிடச்சிருக்கு. ஓகே, கீழே வந்து எதுவும் அப்பியரே இருக்கு, என்ன இது? ஓகே, மசில் ரிங் கிடச்சிருக்கு. ஓகே, ரிசல்ட் ரிங் கிடச்சிருக்கு. கோல்டு ஸ்டோரேஜ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இங்கே எதுவும் ஒரு நாய்ஸ் வந்துச்சா தான் நான் போயின் இருக்கேன். ஓகே, இங்கே இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் இருங்க காய்ஸ். இங்கே இருக்குமான்னு பார்க்கலாம். இல்லையே, எங்கே அது, எங்கே அது, எங்கே அது? இவங்க மேலே போய் பார்க்கலாம். ஸோ இருக்கு, எல்டி விங் கிடச்சிருக்கு இப்போ நமக்கு. ஸோ இப்போ இங்கே ஒன்று பேர் அடுக்க. ஸோ ரிசல்ட் விங் கிடச்சிருக்கு. ஓகே, பரவாயில்ல, ஏதோ ஒன்று கிடைக்குது. இப்போ நாம் போகலாம்னு நினைக்கிறேன். ஒன்று சட்டம் கேட்குது, எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு, சீனியர்ஸ் விங் கிடச்சிருக்கு. இங்கே வந்தீங்கன்னா நிறைய விங்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் மூலிமா அவங்களுக்கு அட்டாக்ஸ் எடுத்துலாம். ஸோ இப்போ ஒன்று பண்ணால் கிளவர் விங் கிடச்சிருக்கு. எப்படியாச்சும் போடலாமா, இல்லை சத்தம் கேட்குமா? ஓகே, வெளியே வந்தாச்சு, ட்ரிஃப்டிபிள் சிட்டிக்கு வந்தாச்சு. பிக்சர் சாஸ் அமேசிங். ஓகே, இவங்கிட்ட பேசி பார்ப்போம். அவ பர்டிசிட்டி ப்ரைட் அண்ட் ஜாய் எழுதியிருக்கு. வெல்கம் டு ட்ரிப் டேபிள் சிட்டி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, இப்போ என்ன கிளே இருக்காங்க, அதாச்சும் அடுத்த ஜிம் லீடர், ஃபிஃப்த் ஜிம் லீடர்.
டீம் பிளாஸ்மா காய்ச்சி காய்த்தோம். ஓகே, டீம் பிளாஸ்மாலாம் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். செவன் சேஞ்சஸ்ஸும் இல்லை ஒருத்தங்க இருக்காங்களாம். டீம் பிளாஸ்மா எஸ்கேப், டீம் பிளாஸ்மா டூ போத் டேலண்டட் ட்ரெயின். ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீம் பிளாஸ்மாவை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்மளால வந்து ட்ரிப்டிபிளில் வந்து போய் பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறங்க. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.